Welcome to our channel Taste My Food. அஸ்லாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்லேயே சூப்பராக லட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ண தான் பார்க்க போகிறோம். நார்மலாக லட்டுனாலே அதுக்கு பூந்தி பொரிக்கணும், கரெக்டாக அந்த பக்குவம் வரணும். இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ், அதனாலேயே நிறைய பேர் வந்து லட்டு வந்து வீட்டில் அவ்வளோ செய்ய மாட்டாங்க, ஸ்வீட் ஸ்டாலில் தான் வாங்கி சாப்பிடுவாங்க. பட் இன்றைக்கி நம்ம சேனலில் பூந்தி பொரிக்காமல் ஒரு ட்ராப் கூட இதுக்கு எண்ணெய் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ரொம்ப ஈஸியான வேலை லட்டு எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம். பூந்தி பொரிக்காமல் லட்டு செய்ய போகிறோம். இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். அச்சு அசலாக நம்ம ஸ்வீட் ஸ்டாரில் வாங்கி சாப்பிட்ற லட்டு எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில், அதே டெக்ஸ்சரில் சூப்பராக உங்களுக்கு வரும். அதுதான் எப்படி நினைக்க நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த லட்டு செய்யறதும் ஈஸி. இது செய்யறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பொருளும் ரொம்பவே கம்மி தான். ரொம்ப ஈஸியாக அதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு தடவை இந்த லட்டை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வெளியே வாங்கவே மாட்டீங்க. எப்போல்லாம் உங்களுக்கு லட்டு சாப்பிட தோணுதோ அந்த டைமில் சட்டன் நீங்கள் ரெடி பண்ணிடலாம் இந்த லட்டு. நீங்கள் பிகினஸாக இருந்தால் கூட இதை ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டைமே பர்ஃபெக்டாக வரும். அந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்காக நான் ஒரு அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கிராம் வைஸில் பார்த்தா இது கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த பருப்பை வந்து ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு 3 மணி நேரம் மாதிரி இதை அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறமா பார்க்கலாம். இந்த கடலைப்பருப்பு ஒரு 3 மணி நேரமாக நல்லா ஊறின்ருக்கு. ஒன்று எடுத்து உங்களுக்கு உடைச்சா ஈஸியாக இந்த மாதிரி உடப்படும். அந்தளவுக்கு இது நல்லா ஊறணும். இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிகட்டி நம்ம எடுத்துகிட்டு வரலாம். ஒரு மிக்ஸி ஜாருக்கு இதை போட்டு நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம். ரொம்ப ஃபைனாக அரைக்கணும் இல்லை, குறைகுறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து சுத்தமாக சேர்க்க வேணாம். தண்ணி ஃபுல்லாக வடித்து எடுத்துகிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்த இந்த கடலைப்பருப்பை வந்து கொஞ்சம் லைட்டாக வதக்கி எடுக்கணும். அதுக்காக நான் ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம், இல்லை இது எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட்டு அப்படியே கூட வதக்கி எடுக்கலாம். பட் நெய் சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும் உங்களுக்கு லட்டு பிடிக்கும் போது. அதுக்காக தான் நெய் சேர்க்குறது. இதை போட்டு இந்த கடலைப்பருப்பை வந்து நான் போட்டு அரைச்சி எடுத்த கடலைப்பருப்பை போட்டு ஜஸ்ட்டு நல்லா வதக்கிக்கிங்க. ஏன்னா எதுக்காக இது செய்கிறோன்னா இதில் வந்து கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும். அந்த கடலைப்பருப்பை நம்ம அரைச்சி எடுத்தோம்ல, அந்த ஈரத்தன்மை போகிறதுக்காக தான் இந்த நெய்யில் போட்டு இப்படி வறுத்து எடுக்கிறது. ஒரு 5-10 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த ஈரம் ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு நல்லா உதிரி உதிரியாக வரும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம போட்ட கடலைப்பருப்பு அந்த நெய்யை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கட்டியாகும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ட்ரை ஆகிட்டு நல்லா உதிரி உதிரியாக வரும். அது வரைக்கும் நம்ம சும்மா இந்த மாதிரி இந்த கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டே வாங்க. இதை ஃப்ரை பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து மிக்ஸ் பண்ணி விட்டே வரும்போது இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு கொஞ்சம் உதிரி உதிரியாக உங்களுக்கு வரும். அந்த லம்ஸ் எல்லாம் இந்த கரண்டியாலே நல்லா உடச்சி விட்டு வாங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டே இருக்கும்போது அந்த கடலைப்பருப்பு அந்த நெய்யில் வறுபட்டு உங்கள் வீடே செம்ம ஸ்மெல்லு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ ஃபைனலாக பாருங்கள் நம்ம மாவு போட்ட மாவு எப்படி இருந்தது. இப்போ அந்த சுத்தமாக அந்த ஈரத்தன்மை எல்லாம் உறிஞ்சி நல்லா ட்ரை ஆகிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு உதிரி உதிரியாக வரும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறிட்டோம். ஆறிட்ட பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு மறுபடியும் சும்மா ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். இதை நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்காமல் ஜஸ்ட்டு கையாலேயே நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அப்படியே கூட லட்டு பிடிக்கலாம். பட் இந்த மாதிரி அரைச்சி நம்ம லட்டு பிடிக்கும்போது லட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் ஒரு பேனில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். கூடவே கொஞ்சமாக தண்ணி ஓவராக சேர்த்துற வேணாம். ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியாக தான் நான் தண்ணி சேர்க்குறேன். இது போட்டு ஒரு பாயில் வரட்டும். சுகரை பொறுத்த வரைக்கும் எந்த கப்பில் கடலைப்பருப்பு அளந்தீங்களோ சேம் அதே கப்பில் சுகர் அளந்துக்குங்க. மெஷர்மெண்ட் கரெக்டாக பார்த்துக்குங்க. சுகரோட குவான்டிட்டியும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன இந்த மெஷர்மெண்ட் படி நீங்களும் இந்த லட்டு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும்.
நம்ம போட்டு சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி கொதி வரும். நடுநல்ல கொஞ்சம் செக் பண்ணிகிட்டே இருங்க. அந்த கம்பி பதம் வரணும். கொஞ்சமாக எடுத்து கையில் எடுத்து இப்படி விட்டு பாருங்கள். ஒரு சின்ன கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகி விடுபடும். ஒரு கம்பி பதம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்தாலே போதும். ரொம்ப ஓவராக விட்டுறாதீங்க. ஓவராக விட்டுட்டால் ஹார்ட் ஆகிடும் லட்டு உங்களுக்கு. ஜஸ்ட்டு அது இப்படி எடுத்தால் அந்த கம்பி ஃபார்ம் ஆகி கட் ஆகும். அந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் இந்த நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல இந்த கடலை மாவை, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு, ஒரே டைமாக சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதை சேர்க்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். நான் இப்போ ஃபுல்லாகவே நான் ஆட் பண்ணிவிட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சேர்த்த கொஞ்சம் நேரத்துலேயே அந்த சுகர் சிரப் வந்து இந்த மாவை நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திக்காக ஆகிடும் உங்களுக்கு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு 3 ஏலக்காவை அந்த மேலே இருக்க தோலை வந்து நான் போட்டுட்டு உள்ளே இருக்க அந்த விதையை மட்டும் நல்லா பவுட்ரு பண்ணி இதில் நான் சேர்த்துருக்கேன். எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக நெய்யில் கொஞ்சம் திராட்சை கொஞ்சம் முந்தைய நான் வறுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இது இல்லாமல் நீங்கள் அப்படியே கூட லட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். பட் இதை சேர்க்கும் போது நம்ம வெளியே வாங்கி சாப்பிட்ற அந்த லட்டு அந்த டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இது சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தாலும் நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். இப்போ வந்து எனக்கு இந்த லட்டு கை பிடிக்கிற அளவுக்கு சூடு அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இப்போ நான் இதில் கொஞ்சமாக எடுத்து நான் லட்டுக்கு உருண்டை பிடிச்சிக்கிறேன். கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி ஜஸ்ட் ரோல் பண்ணிட்டே இருந்தால் அழகாக உங்களுக்கு லட்டு ஷேப்பு கிடச்சிரும். உங்களுக்கு சின்ன சின்ன லட்டு வேணும் சின்ன ஷேப்பில் பிடிச்சிக்கலாம், இல்லை பெருசாக வேணும் பெருசாக எடுத்து பிடிச்சிக்கிங்க. உங்கள் சாய்ஸ் தான். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு சூப்பரான லட்டு வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. இது டேஸ்ட் எப்படி இருக்கும்னா, நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிடுவீங்க பார்த்தீங்களா ஸ்வீட் ஸ்டால், அந்த லட்டு டேஸ்ட் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டு அதே வாசனையோடு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. வேலையும் ரொம்பவே சீக்கிரம் முடிஞ்சிடும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணால் கூட தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக உங்களுக்கு வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பர்ஃபெக்டாக சூப்பராக லட்டு வந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.